அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்ம ஐந்தாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இயல் மூன்று இயற்கை அந்த பகுதியில் வரக்கூடிய தப்பிப்பிழித்தமான் என்ற பாடத்துக்கு அடுத்தபடி மொழியோடு விளையாடு என்ற தலைப்பில் சில செயல்பாடுகள்லாம் இருக்கு. வாங்க பார்க்கலாம். கண்டுபிடித்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. மனமிக்க மலர், நிறைய மலர் இருக்குது, ஆனால் நம்ம கண்டுபிடிக்கலாம். சிலந்திக்கு எத்தனை கால்கள், பந்தை அடிக்க உதவுவது எது, பசுவின் உணவு என்ன, மீன் பிடிக்க உதவும் ஒரு தின்பண்டம். சரி, அப்போது இதெல்லாம் நம்ம அழகாக இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா நமக்கு அழகாக ஒரு கட்டத்தை கொடுத்துருக்காங்க. இந்த கட்டத்தில் நம்ம அழகாக பார்த்து கண்டுபிடிக்கலாம். முதல் கேள்வி நமக்கு என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னால், மனமிக்க மலர் எது அப்படின்னு கேட்டிருந்தாங்க இல்லையா. மனமிக்க மலர் மல்லிகை. அடுத்து இரண்டாவது எது கேட்டிருந்தாங்கன்னா, சிலந்திக்கு எத்தனை கால்கள்னு கேட்டிருந்தாங்க. சிலந்திக்கு எத்தனை கால்கள், எட்டு கால்கள் இல்லையா. மூன்றாவது கேள்வி, பந்தை அடிக்க உதவுவது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்போ பந்தை அடிக்க உதவுவது எது அப்படின்னா மட்டை, மா இட்டை மட்டை. அடுத்து பசுவின் உணவு எது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பசுவின் உணவு புல். அடுத்த கேள்வி, மீன் பிடிக்க உதவும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. மீன் பிடிக்க எது உதவும் அப்படின்னு சொன்னால் வலை தான் உதவும் இல்லையா. அடுத்தது ஒரு தின்பண்டம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அப்பம், ஆ இப்பாயும் அப்பம். ஆக நம்ம ஐந்து கேள்விகளுக்கான விடையும் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்த செயல்பாடு போகலாம். ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. நமக்கு ரொம்ப எளிமையாக தெரியும். ஷீஷோர் அப்படின்னு சொன்னால் கடற்கரை. மார்னிங் அப்படின்னு சொன்னால் காலை, காலை பொழுதுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவோம். களம், நிலம், இதெல்லாம் ஃபீல்டுன்னு நம்ம சொல்கிறோம். வயல், இதெல்லாம் கூட ஃபீல்டுன்னு தான் சொல்லுவோம். அடுத்தது மேங்கோ ட்ரீ அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. மாமரத்தை தான் மேங்கோ ட்ரீன்னு சொல்லுவோம். சைக்ளோன், சைக்ளோன்னா என்னது, புயல். நேச்சர், நேச்சர்னா இயற்கை. பியோல், பியர்னா முத்து. ஃபார்மர், ஃபார்மர்னா உழவர். ப்ராஜெக்ட், ப்ராஜெக்ட்னா என்ன, செயல் திட்டம். சர்க்கஸ், சர்க்கஸ்னா என்ன, வித்தை. இங்கே பாருங்கள், கலங்கரை விளக்கம். இந்த சொல்லிலிருந்து புதிய சொற்களை உருவாக்குங்கன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்போ களம் நம்ம எழுதிட்டோம். அடுத்து அவங்களே கொடுத்துருக்குறாங்க. அடுத்து நம்ம இன்னும் ஒரு மூன்று வார்த்தைகள் கண்டுபிடிச்சா போதும். என்ன பார்க்கலாமா, கரை, கரை, கரை. அடுத்தது கலக்கம், கால இக்க இம் கலக்கம். அடுத்தது விளக்கம், வீல இக்க இம் விளக்கம். அழகாக கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்த செயல்பாடு போயிடலாம். ஒரு கதையின் முதல் தொடர் கொடுக்கப்பட்டுள்ளது. நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு தொடர் கூறி கதையை நிறைவு செய்க அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இங்கே முதல் கதை தொடர் பாருங்கள். அன்று காட்டு அரசன் சிங்கத்திற்கு பிறந்த நாள் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த கதையை எப்படி நம்ம நிறைவு செய்யலாம் அப்படின்னு சொன்னால், இங்கே பாருங்கள். அன்று காடே விழா கோலமாக இருந்தது. சிங்கம் அனைத்து விலங்குகளையும் துன்புறுத்தி இருந்ததால் அனைத்து விலங்குகளும் இதுதான் சமயம் என்று சிங்கத்திடம் சென்று, அரசே, பிறந்த நாள் அன்று எதை கேட்டாலும் நீங்கள் தருவீர்கள், எங்களை துன்புறுத்தக்கூடாது என்ற வாக்குறுதியை கேட்டதாம். உடனே சிங்கமும் என்ன பண்ணுச்சு, அதை ஏற்றுக்கிடுச்சு. ஏன்னா பிறந்த நாள் இல்லையா, அன்னைக்கு கேட்கக்கூடிய எந்த ஒரு செயலும் நாம கூட என்ன பண்ணுவோம், செய்வோம். அதே போல் அந்த சிங்கமும் ஏற்றுக்கிச்சு. ஆக இந்த மாதிரி அழகாக கதையை எளிமையாக நம்ம நிறைவு செய்யலாம். அடுத்த கதை தொடர் பாருங்கள். இன்சுவை பள்ளி செல்லும் வழியில் பணப்பை ஒன்றை கண்டெடுத்தாள். இதுக்கு பதில் பாருங்கள். இந்த கதையை எப்படி நிறைவு செய்யலான்னா, அதனை என்ன செய்வது என்று நினைத்தால் அவளின் தோழி, நாம் வேண்டியதை வாங்கி செலவு செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்சுவை, அது தவறு, பணத்தை தொலைத்தவர்கள் எவ்வளவு துன்பப்படுவார்கள் என்றார். பணம் தொலைத்தவர்கள் கதறிக்கொண்டு அழுது கொண்டே ஓடி வந்தார்கள். இன்சுவை பணப்பை கொடுத்ததும் மகிழ்ந்து அவளை வாழ்த்து சென்றனர். பாருங்கள், பணம் வந்து ரொம்ப வாழ்க்கையில் முக்கியமானது. ஏதோ ஒரு அவசர தேவைக்காக எடுத்துகிட்டு வரும்போது அவங்க தெரிந்தோ தெரியாமலோ தவறு விட்டுருவாங்க. அப்போது அந்த பணம்
எவ்வளோ பெரிய ஒரு ஆபத்தை, ஆபத்தில் இருக்கக்கூடியவங்களை காப்பாற்றக்கூடியதாக இருக்குது. ஆனால் அதை நாம் எடுத்துக்கிட்டு போயிட்டோம்னு சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு தவறாக வாழ்க்கையில் முடிஞ்சிடும். ஆகினால அந்த இன்சுவை அழகாக எடுத்துகிட்டு போயிட்டு அவங்கள்ட்ட கொடுத்துட்றாங்க இல்லையா, அப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய உதவி பாருங்கள் இல்லைங்களா. நாமும் அப்படி தான் இருக்கணும். அடுத்த கதை தொடர் பார்க்கலாம். கதை கவியரசன் நாய் பூனை போன்ற விலங்குகளை துன்புறுத்தி அதில் மகிழ்ச்சி அடைவான் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதை நம்ம தொடர்ச்சியாக சொல்ல போகிறோம். பாருங்கள் உயிரிழக்கம் பற்றி அவனுக்கு கவலை இல்லை. ஒரு நாள் நாய் ஒன்று அவனை துரத்தியதான், அவனை கடிப்பது போல வந்ததான். அவன் பயந்தான், நாயின் பார்வையை புரிந்து கொண்டான். அதுக்கடுத்தது இனி யாரையும் துன்புறுத்தக்கூடாது அப்படின்னு முடிவு செஞ்சான் இல்லைங்களா. அந்த நாய் கடிக்க வந்து கடிக்காமல் போயிடுச்சு. இன்கேஸ் கடிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும், அவனுக்கு நிறைய வலி இருந்திருக்கும் இல்லையா. அதுக்கப்புறம் அந்த நாய் நம்மளை விட்டுடுச்சு இல்லை, நம்ம கூட என்ன பண்ணக்கூடாது, இனிமேல் பட்டு எந்த ஒரு உயிரினங்களையும் நம்ம துன்புறுத்தக்கூடாது அப்படின்னு நினச்சானா, ஆகையினால விட்டுட்டு போயிட்டான். பாருங்கள் மூன்றே வரியில் அழகாக கதையை எளிமையாக நம்ம முடிச்சிடலாம். அடுத்து பாருங்கள், நரி ஒன்று கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்த மான்களை கண்டது. சரி, எப்பவுமே நரி தந்திரம் பண்ணும், கடைசியில் தோற்று போகும். இது என்ன கதை பாருங்கள். மனதில் திட்டம் ஒன்று போட்டது. எப்படியாவது ஒரு மானை தனியே அழைத்தவாறு திட்டம் போட்டது. தந்திரமாக புல்லடர்ந்த இடத்துல மறைந்து கொண்டுதான். ஒரு மான் தனியே வந்தது. நரி மானை பிடிக்கும் நேரத்தில் மற்றொரு மான் நரியை தள்ளிவிட்டு மானை காப்பாற்றியது. நரியும் ஏமாற்றம் அடைந்தது. அப்போ பாருங்கள் மனதில் என்னென்னா, எப்பவுமே நரி அப்படின்னு சொன்னால் ஏதாச்சும் ஒரு திட்டம் போடும். மான் தனியே வரும்போது அதை நம்ம அடித்து சாப்பிட்லான்னு நினச்சிது. ஆனால் அதோடய நண்பன் பக்கத்துலேயே இருந்ததுனால அதில் அடித்து சாப்பிட முடியல, ஏமாந்து போயிடுச்சு இல்லையா. நம்ம கூட எப்போவுமே நண்பர்கள் எப்போவுமே ஒற்றுமையாக இருக்கணும். அப்போ தான் நம்மளை யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. அடுத்து பாருங்கள், இங்கே என்ன செயல்பாடு கொடுத்துருக்காங்கன்னா கடல் வளங்களை கண்டுபிடிப்போம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப எளிமையான செயல்பாடு தான். இங்கே பாருங்களேன், சிப்பி அவங்களே கொடுத்துட்டாங்க, கடலில் இருக்கக்கூடிய பொருள் தான். அடுத்து பாருங்கள் பவளம் இல்லையா, இந்த இடத்துல நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் பவளம்னு சொல்லிட்டு. அதை எடுத்து எழுதிடலாமா பாருங்கள், பவளம் எடுத்து எழுதிட்டோம். அடுத்து மூன்றாவது பார்த்திங்கன்னா மீன். நம்ம பார்க்கும்போதே தெரியுது இல்லையா, மீன். மீன் எடுத்து நம்ம எழுதிடலாமா, மீன். அடுத்து இங்கே சார் வலையெல்லாம் இருக்கே அப்படின்லாம் இல்லை. ஏன்னு சொன்னால் இது கடலுக்குள்ளே இருக்கிறது கிடையாது, மனிதன் வச்சு யூஸ் பண்ணுறது இல்லையா, அதனால். அடுத்து பாருங்கள் கடல் வளம் தானே கேட்டிருக்கிறாங்க, முத்து முத்து இருக்குது, அதனால் முத்து எழுதிக்கலாம். அடுத்து பாருங்கள் ஆமை, ஆமை ஆமை ஆமையும் கடலுக்குள்ளே இருக்குது. அடுத்து பாருங்கள் சங்கு, சாயிங்கு சங்கு, அதையும் நாம் இப்போ எடுத்து எழுதிட்டோம் இல்லைங்களா. அடுத்த செயல்பாடு போயிடலாமா பாருங்கள், சரியான சொற்களை எடுத்து பொருத்துகன் கொடுத்துருக்குறாங்க. வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், எந்த ரா போடணும், வல்லிணராவா இடையினராவா பாருங்கள். ஆமாம், இடையினரா போடணும். உயிர் கொடுப்பான் தோழன், தோழன் தான் சொல்லணும், தோழன் கிடையாது, அதனால் தோழன். நேர்மை எப்போதும் நன்மை தரும், எந்த இன் பார்த்தீங்களா, இரட்டைச்சுழியா மூற்றுச்சுழியா, இரட்டைச்சுழியின். கொடுத்து மகிழ்வது, மகிழ் இல் கிடையாது மகிழ்வது. அடுத்து டேஷ் இருக்கும் இடம் கலகலப்பாக இருக்கும், குழந்தையா குழந்தையா குழந்தை. இதெல்லாம் ரொம்ப எளிமையாக இருக்கு இல்லையா, அழகாக நம்ம இதை எல்லாத்தையும் முடிச்சிடலாம். அடுத்த செயல்பாடு போயிடலாம். பின்வரும் சொற்களை கொண்டு சொற்றொடர் உருவாக்கலாமா, நம்மளா ஏதாச்சும் எந்த சொற்றொடர் வேணாலும் உருவாக்கலாம். எடுத்துக்காட்டுக்கு அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள், மழை அப்படின்னு சொன்னால் மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் அப்படின்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. மலை இதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, உயர்ந்து நிற்பது மலை அப்படின்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம தான் எழுதணும் மற்ற எல்லாம் பாருங்கள். கறி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க, அதுக்கு நம்ம என்ன எழுதலாம்னு சொன்னால் விறகை எரித்தால் கறி. அதே இந்த ரீ வரும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா சந்தையில் உள்ளது காய்கறி இல்லையா. இடைநெறி வள்ளிநெறி இது வரும்போது என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது பார்த்து
அடுத்து தவளை அப்படின்னு சொல்கிறாங்க. நிலத்திலும் நீரிலும் வாழ்வது தவளை. இந்த தவளையை பாருங்கள், தவளையில் தண்ணீர் பிடித்தேன் இல்லையா. சரி, இப்போ இது இடைநிலா, இது மெல்லிநிலா. அடுத்து பாரு, வழி. வழி அப்படின்னு சொல்லும்போது ஊருக்கு வழி காட்டு அப்படின்னு நம்ம எழுதலாம். அதே வலி அப்படின்னு சொன்னால் அது என்னது, எனக்கு தலைவலியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, எனக்கு தலைவலி. அடுத்து பாருங்கள், அறை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றில் பாதி அறை. இந்த அறையை பாருங்கள், இது பூஜை அறை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், மனம். இந்த மனத்துக்கு அந்த மனத்துக்கு என்ன பாருங்கள், அவன் மனம் நல்ல மனம் அப்படின்னு சொல்கிறான். இன்னொரு மனம்னா மல்லிகை மணக்கும் இல்லையா. அப்போ இந்த மாதிரி நம்ம அழகாக நிறைவு செய்யலாம். அடுத்து பாருங்கள், அறிந்து கொள்வோம்னு கொடுத்துருக்குறாங்க. கடலை குறிக்கும் வேறு பெயர்கள் பாருங்கள், எத்தனை பெயர்கள் கடலை குறிக்குது பாருங்கள். பூனரி, ஆழி, சாகரம், சமுத்திரம், பவ்வம், வேலை, முன்னீர், நீராழி, பெருநீர். இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் கடல்ன்ற அந்த ஒரு சொல்லை குறிக்க குறிக்கக்கூடிய பல்வேறு சொற்கள் இருக்கு பாருங்க. சரி, அடுத்த செயல்பட போகலாம். நிற்க அதற்கு தக, கற்க கசடர கற்பவை கற்றப்பெண் நிற்க அதற்கு தக. நம்ம படிச்சுட்டோம் அப்படின்னு படிச்சுட்டு மட்டும் போகக்கூடாது, என்ன பண்ணணும், படித்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் அதை கடைபிடிச்சு நிற்கணும், அதன்படி நடக்கணும் அப்படின்றதுக்காக தான் நிற்க அதற்கு தக அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்க. என்னால் இயன்றவரை இயற்கையை காப்பேன். எனது வாழ்நாளில் ஒரு மரக்கன்றையாவது நட்டு வளர்ப்பேன். பாருங்கள், இதெல்லாம் கட்டாயமாக நம்ம செய்யணும். என்னால் முடிகிற வரைக்கும், என்னால் இயன்ற வரைக்கும் இயற்கையை காப்பாற்றுறது தான் நம்மளோட வேலையாக இருக்கணும். நம்மளுடைய வாழ்நாளில் ஒரு மரக்கன்றுகள் மட்டும் கிடையாது, ஒவ்வொரு ஆண்டும் இல்லை ஒவ்வொரு மாதமும் கட்டாயமாக நம்ம என்ன பண்ணணும், மரம் நடணும். அட்லீஸ்ட் நம்மளால் முடியல அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய பிறந்த நாளையாச்சும் நாம் ஒரு மரம் வளர்க்க கற்றுக்கணும். எனது சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருப்பேன். அப்போ என்னோடய சுற்றுப்புறம் இதுவும் நமக்கு சொல்லி கொடுக்கக்கூடாது, இது எப்பவுமே நம்ம மனசில் நிற்கணும். அடுத்து பாருங்கள், செயல் திட்டம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. கடல் படம் வரைந்து கடலின் பயன்களை பட்டியலிட்டு வருக அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதை நீங்கள் செய்யணும். அழகாக ஒரு கடல் மாதிரி அழகாக ஒரு படம் வரைந்து அதில் என்னென்னலாம் கிடைக்குது, என்னென்ன வளங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எழுதி எடுத்துகிட்டு வரணும். உமது பள்ளியில் மரக்கன்றுகளை நட்டு வளர்ப்பதை செயல் திட்டமாக மேற்கொள்க, புகைப்படத்துடன் எழுதி வழங்குக அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பள்ளிக்கூடத்தை பார்த்திங்கன்னா மரக்கன்றுகள்லாம் நடுவாங்க. அதை நம்ம என்ன பண்ணலான்னா அழகாக அந்த காட்சிகளை எழுதி, என்ன தேதியில் மரம் நட்டாங்க, யார் நட்டாங்க அப்படிங்கிற தகவலாம் நம்ம எழுதி நம்ம அது ஒரு செயல் திட்டமாக வைக்கலாம். அடுத்து பாருங்கள், பழமொழிகள், புதிர்கள், விடுகதைகள். இது எல்லாத்தையும் உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ இது எல்லாத்தையும் எழுதி அழகாக ஒரு தொகுப்பு தயார் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த செயல்பாடுகள்லாம் நம்ம விடுமுறையில் இருக்கும்போது நம்மளுடைய இல்லை மாலை நேரங்களில் நம்ம இருக்கக்கூடிய நேரங்களில் பயனுள்ள வகையில் இது எல்லாத்தையும் நம்ம எழுதி மகிழ்ச்சியோடு இருக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஆசிரியர்கிட்ட கொண்டு வந்து காட்டி நம்ம இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கணும் சரிங்களா. சரி, இந்த பாடம் முடிஞ்சது. அடுத்த பாடத்தில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.